வணக்கம் சினிமா 729 மெர்சல் படம் மெர்சலாக வழி வந்துருச்சு. ரசிகர்கள்லாம் கொண்டாடுறதா இருக்காங்க. ஸோ படத்தை பற்றி இன்றைக்கி சில விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும். படத்தோட ரிவ்யூ தான் இது. தமிழ் சினிமாவில் படம்னா எப்படி வரணும்? இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஃபேன்ஸுக்காக அப்படின்னு சொல்லி சில படங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சிலர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பேஸ்டாக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மதுரை அப்படின்றதே கெடுத்தும் சில பேர் வச்சுருந்தாங்க. வாய்ஸ்லேருந்து மொக்கலேருந்து எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பீட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு படம் வந்திருக்கு, அதுதான் நம்ம மெர்சல். ஸோ தளபதி வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே மூணு தளபதிகள் இருக்காங்க இதில். இதில் உண்மையாகவே ஒரு தளபதி, வெற்றி, மாறன் அப்படின்னு மூணு பேர். ஸோ இந்த மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் மெஜிஷியன், இன்னொருத்தர் தான் நம்ம தளபதி, ஊரோட தலைவர். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு பேர் எப்படி எடுக்கணும்னா காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன். ஸோ மூணு பேருமே கரெக்டாக அவங்களோட பங்கை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம வந்து சிறப்பான நடிகர்கள் அப்படின்னு யாரை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சூர்யா சார். கலைக்கிட்டாப்புல ஒரு இயக்குனராக இருந்து நடிகராக வந்தவர் எப்படி தான் நடிப்பார், அவரோட வெறி எப்படி இருக்கும்ன்றது அழகாக காட்டிட்டார். இந்த படத்தில் நீங்கள் என்னென்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னா சோசியல் மெசேஜ் பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம், ஃபைட்டு பார்க்கலாம், மாஸ் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபேன்ஸுக்காக ஒரு தலைவர் எவ்வளோலாம் வந்து ஃபேனை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணுமோ ஸோ அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேன் பேஸ்டு ஸ்டோரி, என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரி அண்ட் அதிக சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு நல்ல திரைப்படம் இந்த தீபாவளிக்கு. ஒரு மனம் நிறைந்த ஒரு திரைப்படம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னா அது மெர்சல்னு சொல்லலாம். ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமராமேன், எடிட்டர் அண்டு தி கிரேட் டைரக்டர் அக்லி. மைனஸாக சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவை சார் மேடம் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதே மாதிரி சத்யராஜ் சார் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் அதிகமாக யூஸ் பண்ணாத வேணால் ஒரு சின்ன மைனஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லாமே ப்ளஸ் தான். நீங்கள் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கவும் முடியும், நிறைய விஷயம் யோசிக்கவும் முடியும். சமுதாயத்தில் நீங்கள் நடக்கிற அத்தனை பிரச்சனை இருக்கும், அத்தனை பிரச்சனைக்கான தீர்வு ப்ளஸ் பிரச்சனைக்கான காரணம், ஸோ இது ரெண்டுமே உங்களால் புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றது மெர்சல் மூலமாக தாராளமாக சொல்லலாம். ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சென்டிமெண்டலாக இருக்க விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞருக்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு கல்யாணமான கணவருக்கு, கல்யாணமான மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. தீபாவளிக்கு மெர்சலா வழி வந்த மெர்சல் திரைப்படத்துக்கு நம்ம சினிமா 720 சார்பாக கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5-4. நீங்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்கணும், இல்லை நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிவிக்கணும்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம். மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.